வணக்கம் தமிழ் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோம்னா பீஸ்ட். இந்த படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு மாதிரி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். அதாவது பீஸ்ட் April 13 நெல்சன் டேரக்ஷனில் அனிருத் மியூசிக்கில் நம்ம சன் பிக்சர்ஸ் தயாரிச்சாங்க அந்த படத்தை. இது வந்து ஒரு வேர்ல்டு ஃபோராக ஒரு பான் இந்தியா ஃபிலிமாக அஞ்சு லாங்குவேஜ் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. பெரிய எதிர்பார்ப்போட அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. பட் ஒரு பல விதமான விமர்சனங்களோட அந்த படம் வந்து தோல்வி அடைஞ்சிது. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து 250 crore தாண்டி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதை கொண்டாடி விதமாக வந்து நம்ம விஜய் சாரை வந்து அவங்க டீம் எல்லாருக்குமே வந்து ட்ரீட் கொடுத்துருக்காரு. ஸோ அதை வந்து இப்போ நெல்சன் வந்து பார்த்திங்கன்னா வைரலாக இப்போது ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் வந்து போயிட்டுருக்கு. இப்போ ஃபோட்டோஸ்லாம் வைரலாக போயிட்டுருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட சாங் வந்து அரபிக் சாங் வந்து பார்த்திங்கன்னா சன் பிக்சர்ஸ் வந்து 2 நாள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 200 million தாண்டி வந்து வியூஸ் பார்த்துட்டாங்க. இப்போது இன்னொரு அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம் இந்த படத்தை வந்து May 11 வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது சன் நெக்ஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணதாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது மிட்நைட் 12 மணிக்கு May 11 வந்து படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே. ஸோ இதை பற்றியான விமர்சனங்கள் வந்து உங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் மறக்காமல் உங்களை சந்திக்கிறேன். அதில் வந்து உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.